ஹலோ எவ்ரிவன், மேக்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாக மேக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை மேக்ஸ். இந்த பேரை கேட்டால் சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி மேக்ஸை ஒரே நாளில் படிக்க முடியாது. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் மாதிரி மேக்ஸை மெமரைஸ் பண்ணவோ படிக்கவோ முடியாது. அதை கற்றுக்கணும். ஒருத்தன் தியரி சப்ஜெக்ட் நல்லா படித்தானா அவனுக்கு நல்ல மெமரி பவர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே மேக்ஸ் ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்ணானா அவனுக்கு யோசிக்கிற திறன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது எப்படின்னா, மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப் வரும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களோட பிரெயின் நார்மல் பேன் பிரெயினை விட அதிகமாக ஒர்க் ஆகும். ஸோ அவங்களோட பிரெயின் பவர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக மேக்ஸை கற்றுக்கிறதுக்கு மெமரி பவர் வேண்டியது இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும். நான் முதல்ல சொன்ன மாதிரியே மேக்ஸை ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. ஒரு பில்டிங்கில் டாப் ஃப்ளோருக்கு போகணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அதாவது படிப்படியாக தான் முன்னேறி போகணும். தியரி சப்ஜெக்ட்டுங்கிறது லிஃப்டில் சல்லுன்னு மேலே போகிற மாதிரி சல்லு சல்லுன்னு படிச்சிடலாம். ஆனால் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கு அப்புறமும் இல்லை முன்னாடியே கூட மறந்துடும் லிஃப்ட்டில் கீழே வர மாதிரி. மேக்ஸுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாண்டி போகிறது. தாண்டி வந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்க மெமரி பவர் வேணும். மேக்ஸில் பேசிக்ஸ்னால் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதை எல்கேஜிலேருந்து செகண்ட் இல்லைன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுக்கிட்டே வந்திருப்போம். இதுதான் முதல் படி, ஃபஸ்ட்டு ஸ்டெப். எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது இல்லாமல் இருக்காது. எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னாலும் இது இல்லாமல் சால்வ் பண்ண முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு மெமரி பவர் வேணும். இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கு திங்கிங் பவர் வேணும். அப்புறம் சைஸு, குவான்டிட்டி, வால்யூமு, டைமு, ஆங்கிள்ஸு, இது இல்லாமல் இன்னும் நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வருவோம். மேக்ஸை கற்றுக்க 70% ஆஃப் திங்கிங் மைண்டும் 30% ஆஃப் மெமரி பவரும் வேணும். நாம் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சால்வ் பண்ணுறப்போ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த மேக்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சால்வ் பண்ணுறப்போ 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த மேக்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் M1, M2, M3, M4 அந்த மேக்ஸ்லாம் சால்வ் பண்ணுறப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன மேக்ஸ் படித்தோமோ அது தேவைப்படும். முக்கியமாக 12th ஸ்டாண்டர்டில் உங்கள் கட் ஆஃப் மார்க்கை டிசைட் பண்ணுறதே இந்த மேக்ஸ் தான். கேமில் முந்தின லெவலில் கிடைச்ச ஃபியூச்சர்ஸ் இந்த லெவலில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி மேக்ஸில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டிலையும் கிடைக்கிற நாலேஜ் லைஃப் லாங் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் மேக்ஸை பற்றி கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது இந்த மேக்ஸ் இன்ஜினியரிங்கில் எங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்ப்போம். இப்போ தான் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ளேயே வாரம். ஸ்டார்டிங்கில் M1, M2, M3, M4 இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இதோட மேக்ஸ் டொல்லியே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு தான் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு வருது. நீங்கள் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிக்கிறப்பவே 90% ஆஃப் சப்ஜெக்டில் கால்குலேஷன் கண்டிப்பாக வரும். கால்குலேஷன் இருந்தாவே அது வரைக்கும் படித்த மேக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேக்ஸ் ஒவ்வொரு விதமாக தேவைப்படும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் கோடிங்கில் மேக்ஸ் தேவைப்படும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, மிஷினை டிசைன் பண்ணுறதுக்கு மேக்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்டிங் டிசைன் போட ஸ்டெபிலிட்டி சைஸ்லாம் கால்குலேட் பண்ண கண்டிப்பாக மேக்ஸ் தேவைப்படும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எவ்வளோ போகுது, கரண்ட் எவ்வளோ போகுது, ஒவ்வொரு இடத்துலையும் வோல்டேஜ் எவ்வளோ லாஸ் ஆகுது, கரண்ட் எவ்வளோ லாஸ் ஆகுது, ஒரு எக்யூப்மெண்ட்டை ரன் பண்ண எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படும், அவுட்புட் எவ்வளோ வரும், இதெல்லாம் கால்குலேட் பண்ண கண்டிப்பாக மேக்ஸ் வேணும். என்னோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் லிக்விடு, கேஸோட டெம்பரேச்சரு, ப்ரெஷரு, ஸ்பீடு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண மேக்ஸ் வேணும். இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் நம்ம எஜுகேஷன் லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மேக்ஸ். அவுட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா நாம் நமக்கு தெரியாமையே நிறையா இடத்துல மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை அங்கே யூஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. ஆனால் அதே மேக்ஸை எஜுகேஷன் லைஃப்பில் யூஸ் பண்ணுறப்போ நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் கஷ்டமானதுக்கு மெயின் ரீசன் யாரும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸ்னா கஷ்டம், இது எல்லாத்தோட மைண்ட்லேயும் செட் ஆகிடுச்சு. ஒரு நாள் மேக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கவனித்தா நெக்ஸ்ட் கிளாஸ் அதை கவனிக்க தானாக இன்ட்ரெஸ்ட் வரும். மேக்ஸுங்கிறது ஒரு கேம், அதை ஜாலியாக விளையாட கற்றுக்கணும்.
உங்கள் படிப்போட முடிஞ்சதை சப்ஜெக்ட் இல்லை இது, உங்கள் லைஃப்லாம் உங்கள் கூடவே வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ மேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஸோ இந்த வீடியோவோட மேக்ஸை பற்றி முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.